வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நண்பர்களே, இப்பொழுது பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்ற உயர்ந்த சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். பாவம் என்பது என்ன என்பது முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த செயல் செய்தால் அதிலிருந்து துன்பம் விளையுமோ அந்த செயலை பாவம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். துன்பம் என்பது தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்துக்கோ, அறிவுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் ஏற்படுமேயானால் அந்த செயல் பாவம் என்று இதுவரையில முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். தமிழில் அதை பழிச்செயல் என்று சொல்வார்கள். பாவம் என்றாலும் பழிச்செயல் என்றாலும் இதையே அரசியல்வாதிகள் குற்றம் என்று கூறுவார்கள். ஆகவே எந்த செயல் செய்தாலும் அதனுடைய விளைவை நோக்கி ஆராய வேண்டும். அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த விளைவு தனக்கோ பிறருக்கோ துன்பம் தருமையானால் அந்த செயலை செய்யாதிருக்க வேண்டும். இதுவே ஒழுக்கம் என்றும் புண்ணியம் என்றும் கூறப்படுகிறது. மனிதன் வாழ்க்கைய முன்பின் செய்த குற்றங்கள், பழிச்செயல் பதிவுகள் அல்லது நல்ல செயல்களுடைய பதிவுகள் இதை ஒட்டியே நடைபெற்று வருவதனால துன்பத்துக்குரிய செயல்கள் செய்யாதிருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் பாவம் என்ற செயல்கள் எவ்வாறு எங்கே பதிவாகின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். மனித உடல்ல மூன்று அடுக்குகள் உள்ளதை உணரணும். பருவுடல், பிசிக்கல் பாடி, நுண்ணுடல், ஆஸ்ட்ரல் பாடி, காந்த உடல், காசல் பாடி. இந்த மூன்றும் ஒன்றுக்குள் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது தான் மனிதன். இப்போ இந்த உடல் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றதை சிறிது கவனிப்போம். எத்தனையோ கோடிக்கணக்கான செல்கள் ஒன்றோடு ஒன்று ஈர்த்து இணைந்து கொண்டு இப்ப உடலாக ஒரே உருவமாக காட்சி அளிக்கின்றது. அந்த செல்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டப்பட்டு இல்லை, இது கட்டப்பட்டே இல்லை. எப்படி இருக்கின்றன என்றால் ஈர்த்து ஒன்றை ஒன்று பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் கிளிங்கிங் என்று சொல்வார்கள். அது எப்படி என்றால் ஒவ்வொரு அணுவிலையும் அணுக்கூட்டத்திலையும் அந்த அணுவின் சுழற்சியினால் ஏற்படக்கூடிய காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதனால அந்த ஈர்ப்பு சக்தியே காந்தமாகவும் அதுவே மிஞ்சி மேலவங்கி இயங்கும் போது தள்ளும் சக்தியாகும். அப்ப ஈர்ப்பு சக்தி தள்ளும் சக்தி என்ற இரண்டு சக்திகளும் ஒன்று சேர்ந்து இயங்குவதுதான் காந்தாற்றல். இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிராற்றல் ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு விண்துகளும் விரைவாக சுழன்று கொண்டே இருப்பதனால காந்தாற்றல் எப்பொழுதும் சார்ஜ், அதாவது கூடிக்கொண்டே இருக்கும். இந்த காந்த ஆற்றல் உடல்ல உள்ள செல்கள் எல்லாவற்றிலையும் நிரம்பியிருக்கும், மூளையிலும் நிரம்பியிருக்கும், உடல்ல உள்ள எல்லா உறுப்புகள்லையும் நிரம்பியிருக்கும். இந்த காந்த ஆற்றல் தான் அடித்தளத்திலே ஈர்ப்பு சக்தியாக இருந்து கொண்டு இந்த உடல் மையத்திலே கருமையமாக இருக்கிறது.
ஏனென்றால் உடலிலே வேகமாக காந்த ஆற்றல் சுழலும் போது அது மையப்புள்ளி ஏற்பட்டு விடுகிறது. அந்த மையப்புள்ளியே ஈர்ப்பு மையமாகவும் செயல்படுகிறது. அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் இதை எடுத்து பார்த்தோமானால் மையமாக, அதாவது நீளத்திலையும் பக்க கனத்திலையும் எடுத்து அது மையம் பார்த்தோமானால் அந்த மையத்திலே அமைவதுதான் ஈர்ப்பு மையம், அது கருமையம் என்று வழங்கி வருகிறோம். ஆங்கிலத்திலே ஜெனட்டிக் சென்டர் என்று சொல்வார்கள். அந்த ஜெனட்டிக் சென்டர் பாருங்க, அதிகமான அழுத்தமுடைய காந்த ஆற்றல் அங்க இருப்பதனால உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உயிராற்றல் அதற்கும் அதுவே மையமாக, இருப்பு மையமாக அமைந்து விடுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 12 ஆண்டுகளுக்கு மேலாக வயது, பருவ வயது வரும்போது உடலிலே உற்பத்தியாகக்கூடிய விந்து அல்லது நாதமானது தன் உடலுக்கு தேவையானதுக்கு மேலாக மிச்சப்படுகிறது, சர்ப்ளஸ். அப்படி மிச்சப்படும் சக்தியானது மூளையிலேயே உற்பத்தியானாலும் அது அங்கே தங்குவதற்கு இல்லை, அது சிறுக 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 மையத்தில் வந்து சேர்ந்து விடுகிறது. அது கருமையத்தில், அதான் செக்ஸ் கிளாண்ட் என்று சொல்வார்கள். இப்ப கருமையம் என்றால் காந்த ஆற்றலினுடைய சுழற்சி ஒன்று, உயிராற்றலினுடைய சுழற்சி மையம் ஒன்று. உடல் இயக்கத்துக்கு, உடல் தோற்றத்துக்கும் முடிவுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய விந்துநாதம், இந்த சக்தி வித்து குழம்பு, அதனுடைய மையம், இந்த மூன்று சேர்ந்து கூட்டு இயக்கம்தான் கருமையம் எனப்படுகிறது. இந்த கருமையத்தில் நடக்கக்கூடிய விந்தைகளை முதல்ல தெரிந்து கொண்டாதான் நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் எப்படி பதிவாகி இருப்பாகி அது பாதுகாக்கப்பட்டு அவ்வப்போது மீண்டும் மீண்டும் எழுந்து செயலாகி நமக்கு நன்மையோ தீமையோ அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்போ உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சியில உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் அதற்கு ஒரு மையத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறது, அதுதான் சென்டிபீட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள். அதனால எந்த பொருள் பூமியின் மேல வைத்தாலும் அந்த மைய நோக்கி இருக்கிறதுனால அது பூமி மேல தங்குது. இந்த நில உலகம் எவ்வளவு வேகமாக சுழண்டி வந்தாலும் கூட எந்த பொருளும் தெரித்து ஓடுவதில்லை, அது இழுத்து பிடித்துக் கொண்டே இருக்கிறது மைய ஈர்ப்பினால. அதே போல மனிதனுடைய மைய ஈர்ப்பு புலன்கள் மூலமாக மனம் எந்த எந்த பொருளை பார்க்கிறதோ அந்த பொருளில் இருக்கக்கூடிய அலையை வாங்கிக் கொள்ளுகிறோம், ஈர்த்து கொள்ளுகிறோம். அப்படி ஈர்த்து கருமையத்தில் சுருக்கி இருப்பு வைத்துக் கொள்ளுகிறது. பிறகு மீண்டும் மீண்டும் அதே இருப்பு வைத்த ஆற்றல் சுருங்கி இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றல் மீண்டும் மூளைக்கு வந்து அது விரித்து காட்டும் போது எண்ணங்களாக வருகிறது. எண்ணங்கள் ஏற்பட போத அது அடுத்து செயல்கள் உண்டாகும். இப்படி எந்த செயல் செய்தாலும் நமக்குள்ளாகவே பதிவாக வைத்து அந்த பதிவு அவ்வளவும் சேர்ந்து மனிதனுடைய அறிவாட்சி தரமாக அமைகிறது. இப்பொழுது நாம் ஒரு மயிலை பார்க்கிறோம், 5 அடி நீளம், 2 அடி உயரம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய மயில் ஆனது கண்ணிலே பிரதிபலிக்கிறது. எவ்வளவு இருக்கும், சிறிய கொசு அளவில் தான் அது பிரதிபலிப்பு கண்ணிலே தெரியும். அந்த அவ்வளவு சிறிய அளவில் இருக்கக்கூடிய பிரதிபலிப்புல மயிலினுடைய முழு உருவமும் அதனுடைய அழகும் அப்படியே சுருங்கி இருப்பதை பார்க்கலாம். ஒருவர் மயிலை பார்க்கும்போது மற்றவர் அவருடைய கண்ணை பார்த்தா இந்த உண்மை நன்றாக விளங்கும். இறையாற்றல்னால எங்கும் நிறைந்த இறைவழி எந்த பொருளையும் சுருக்கிக் கொண்டே இருக்கும்.
சூழ்ந்தழுத்தம் காரணத்தினால. அதனால எவ்வளவு தொலைவு போனாலும் அந்த தொலைவுக்கு தகுந்தவாறு அந்த பொருள் அளவிலேயே சுருங்கித்தான் தெரியும். நாம் ஒரு பெரிய ஏரோப்ளேனை பார்க்கிறோம், கிட்ட பார்க்கிற போது எவ்வளவு இருக்கிறது, பறந்து அது போக 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 ஒரு 30 மைலுக்கு வரையில சிறிய அளவுல சுருங்கிடும். 30 மைலுக்கு அப்பால போனா இருக்கிறதே தெரியாது. அதுதான் கண்ணனுடைய பார்வையினுடைய தூரம். அப்போ அந்த அளவு எந்த பொருளையும் சுருக்கிக் கொள்வது இறைவனுடைய சூழ்ந்தழுத்தும் கூடிய ஒரு ஆற்றல். அந்த முறையில 4 அடி 2 அடி உள்ள மயில் சுருங்கி புள்ளி வழி ஒரு கொசு அளவுல கண்ண பிரதிபலித்தது. அதே ஆங்கிள் உள்ள போற போது, மூளையில போற போது புள்ளி அளவுல வந்துடும். அது உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியினால அந்த அலையோட அலை கூடி கருமையை ஈர்த்து அதை பதிவாக வைத்து ஈர்ப்பாக வைத்துக் கொள்ள. எவ்வளவு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1000 பதிவுகள் வந்தாலும் அதோட சேர்த்து வைத்துக் கொள்ளும். அதனால அங்க கருமையத்துல பெருக்கம் வராது. அது நிழல் விண்கள் என்ற ஒரு ஆற்றலால உண்டாகிறதுனால எவ்வளவு நிழல் விண் சேர்ந்தாலும் அது ஒரே ஒரு புள்ளி அளவில் தான் இருக்கும். சாதாரண விண்கள் சேர்ந்தா அளவு பெருசாகி உருவம் பெருசாகும், உருவங்கள் சமைக்கப்படுகின்றது பரிணாமத்தில். ஆனால் நிழல் விண்கள் அப்படி அல்ல. எவ்வளவு வேணுமானாலும் அதனுடைய தன்மைதான் உயர்ந்து கொண்டே மாறிக்கொண்டே போகுமே தவிர பெருக்கம் வராது. அதே போல அந்த கருமையத்தில் 3 வயதிலிருந்து இன்று வரையில நாம் செய்த எல்லா செயல்களையும் ஒவ்வொன்றாக உற்று ஆராய்ந்து பார்த்தீர்களே ஆனால் அவ்வளவும் தெளிவாக நன்றாக தெரியும். காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 கணக்குகளால அது அப்படியே பார்க்கலாம். இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி யாரும் செய்யல. அதுதான் இறைவனுடைய திருக்கூத்து, இறையருள் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாசக்தி. அந்த சக்தியை தான் விஞ்ஞானிகள் யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். வேதாந்திகள் பிரம்மம் என்று, தெய்வம் என்று கூறி வருகின்றார்கள். அத்தகைய ஆற்றல் எது என்று பார்த்தா நாம் இங்கே பார்க்கக்கூடிய எங்குமே நிறைந்திருக்கக்கூடிய சுத்தவெளிதான். அந்த சுத்தவெளியினுடைய ஆற்றல் அவ்வளவு பெரியது. இந்த பேரியக்க மண்டலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு பலு உள்ள வஸ்துவா இருந்தாலும் அந்த சுத்தவெளியில தானாக மிதந்து கொண்டே சுழன்று கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். அப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருள் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னா தாங்கும் பொருளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்க வேண்டும்? இவ்வளவு பெரிய பேரண்டத்தை இந்த சுத்தவெளிதான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அதோட அதனிடம் உள்ள அழுத்தம் என்ற ஒரு பேரழுத்தம் எந்த பொருளையும் அணு முதல் கொண்டு அணுக்களின் கூட்டான எல்லாவற்றையும் அண்டங்களையும் கூட சூழ்ந்தழுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய செயல் இறைவனுடைய செயல், இறைவெளியனுடைய செயல். அந்த முறையில நாம் அங்கே பார்த்த பார்வை, செய்த செயல், அந்த செயலினால ஏற்பட்ட அலைகள் அவ்வளவும் பதிந்து சுருங்கி ஈர்ப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது கருமையத்தில். ஆயுள் உள்ள வரையில மீண்டும் மீண்டும் அந்தந்த மனச்சூழலுக்கு தகுந்தவாறு அது மூளை செல்கள் எண்ணங்களாக எடுத்துக்காட்டும், அனுபவமாக விரித்து காட்டும். அதற்கு ஏற்றவாறு உடல் செல்கள் எல்லாம் ஒத்துழைத்து செயல்கள் நடக்கின்றன. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும்
இத்தகைய முறையில எந்த செயல் செய்தாலும் எவ்வாறு பதிவாகி இருப்பு வைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டால், இங்கே மனிதன் செய்து கொண்டிருக்கிறான் எந்த காரியமோ இறைவன் இருப்பு வைத்துக் கொண்டே இருக்கிறான். சிறிது கூட பிழையில்லை. நீங்கள் ஒரு டெலிபோன் வைத்திருக்கலாம், அந்த டெலிபோன்ல எத்தனை தடவை பேசுனீங்க என்றத நீங்க மறந்துட்டு இருக்கலாம். டெலிபோன் ஆபீஸ்ல நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு தடவையும் அங்க இருப்பாக பதிவு செய்யப்பட்டுவிட்டது. மாத கடைசியில பில்லு வரும். அதே போலதான் நாம் எந்த எந்த செயல் செய்தாலும் இறைவன் அங்க இருப்பு வைத்துக் கொண்டிருக்கிறான், பதிவு செய்து கொண்டா காலத்தால் அந்த பதிவுக்குரிய பலனையும் நமக்கு அளித்துக் கொண்டே இருக்கிறார். இது இறையாற்றலுடைய செயல்தான். ஆனாலும் அதை உணர்ந்து கொண்டு மனிதன் நல்லதே செய்தானே ஆனால் எப்பொழுதும் உடலும் நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும், சூழ்நிலையில் உள்ள மக்களும் பயன்பெறுவார்கள். அதன்றி துன்பத்துக்கே உரிய செயல்களை செய்தால், சீரழிவுக்கு உரிய செயல்களை செய்தால் அதுவும் பதிவாகி மீண்டும் மீண்டும் அதே எண்ணங்கள் உண்டாகும். எண்ணங்கள் உண்டாகிற போது அதே செயலை செய்ய தூண்டும். உதாரணமாக நாம் ஏதோ ஒரு உணவுப் பொருளை ருசித்து பழகிட்டு இருக்கோம். அந்த பழக்கம் அந்த நேரத்தில் அதை சாப்பிடணும்ன்ற எண்ணம் வருது, அதையே செய்யணும்ன்ற எண்ணம் வருது. எப்படி வருது என்று பார்த்தா, நம்முடைய ஜீவகாந்த சக்தி உற்பத்தி ஆகக்கூடிய சக்திய குறிப்பிட்ட உறுப்பின் மூலமாக அதை சுவையாக மாற்றி அதை செயல்படுத்தணும். அதான் ஒரு பொருளை சுவைச்சதுனால ஏற்பட்ட அனுபவம். அப்படி ஒரு தடவை வெளியிட்டோம், மீண்டும் உடல்ல ஜீவகால சக்தி சேர்ந்து திடீவு கொள்ளும் போது எந்த இடத்துல எந்த உறுப்பினால அந்த செயல் செய்து வெளியிட்டோமோ அந்த உறுப்பிலே வந்து மோதும் போது அதே செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகிறது, அதே செயலை செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் உண்டாகிறது, செய்கிறோம், அதனுடைய பலனை அனுபவிக்க. இத ஒவ்வொருவரும் அவர்களுடைய அனுபவத்துல கூர்ந்து நோக்கி ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்காக வேதங்கள் படிக்க போக வேண்டியதில்லை, இதற்காக கல்லூரிகளுக்கு போக வேண்டியதே இல்லை. இந்த உடலே, இந்த உடல்ல நடக்கக்கூடிய விந்தைகளே ஒரு பெரிய கலாசாலை. இதுல கற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஞ்ஞானம் வெளியில இல்லவே இல்லை. ஆனா நாம் கூர்ந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அன்பர்களே, அவ்வாறு எந்த செயல் செய்தாலும் பதிவாகி விடுகிறது என்று தெரிந்து கொண்டிருக்கிறானால், ஒவ்வொரு செயலுக்கும் காந்த அலை, நம்முடைய ஜீவகாந்த அலை செயல்படுவது தானே. அந்த அலையின் காரணமாக அது எப்படி செயல் வெளியாகிறது, எந்த உறுப்பின் மூலமாக வெளியாகிறது, அந்த உறுப்பிலே என்னென்ன நிகழ்ச்சிகள் உண்டாகிறது என்று பார்த்தால், ஜீவகாந்த அலையானது செயல்படும் போது அழுத்தமாக ஒளியாக ஒலியாக, சுவையாக மனமாக மனமாக, இவ்வாறு ஆறு வகையில அது செலவாகக்கூடியது. அழுத்தமாக இருக்கிற போது முன்னழுத்தம் பின்னழுத்தம், அதாவது அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன், ஈர்ப்பு சக்தி தள்ளும் சக்தியாக இருக்கிறது அழுத்தம் என்ற நிலையில. ஒலியும் ஒளியுமாக செயல்படும் போது அதை மின்சக்தி என்று சொல்லுகிறோம். சுவையாக மனமாக அது மாறி செயலாகிற போது அது ரசாயனங்கள் என்று சொல்லுவோம். அப்போ அதே மின்சக்தியானது, ஜீவகாந்த சக்தியானது அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக மனமாக மாறி செயலாக வருகிறது என்று சொன்னா, இது எங்கே நடக்கிறது? இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மனிதனுக்குள்ளாக நடக்கிறது, மனித மனத்துக்குள்ளாகவே நடக்கிறது. இதை புரிந்து கொண்டு இறைநிலையினுடைய ஆற்றலுக்கு தக்கவாறு இன்னது செய்தால் இன்னது விளையும் என்பதை தெரிந்து கொண்டு
நல்ல விளைவுகளை தரத்தக்க செயல்களையே செய்து நாம் வாழ்ந்தோமையானால் அது இறை வழிபாடு ஆகும். இறைவன் செயல்படும் முறையை அறிந்து கொண்டு அதற்கு ஒத்த முறையிலே நாம் செய்யும் செயல் எல்லாம் இறை வழிபாடுதான். உதாரணமாக நாம் உணவு அருந்துகிறோம், அந்த உணவு ஏழு தாதுக்களாக மாறுகின்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். முதல்ல ரசமாக மாறுகிறது, ரசத்தில ஒரு பகுதி ரத்தமாக மாறுகிறது, ரத்தத்திலே ஒரு பகுதி சதையாக மாறுகிறது, சதையிலே இருந்து கொழுப்பு வடிகட்டப்பட்டு அது கொழுப்பாக மாறுகிறது, எண்ணெய் வடிகட்டப்பட்டு கொழுப்பாக மாறுகிறது, அந்த கொழுப்பில இருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்ட பிறகு அது எலும்பாக மாறுகிறது, எலும்பாக மாறும் போதே அதில் உள்ள ஒரு திரவ பொருள் எல்லாம் மஜ்ஜையாக மாறுகிறது, அந்த மஜ்ஜையிலே இருந்து அதுதான் மூளை என்று சொல்வது, மூளையில் இருந்து ஏற்படக்கூடிய சுத்த சத்து தான் விந்து அல்லது பெண்களுக்கு நாதம், விந்து நாதம் என்ற ஒரு உடல் முக்கிய பொருளாக உற்பத்தியாகிறது. இந்த ஏழு தாதுக்களாக முறையாக மாற வேண்டுமானால் சாப்பிடும் பொருள் இந்த உடலால ஜீரணிக்கக்கூடியதாக இருக்கணும், அதற்குரிய அளவிலையும் இருக்கணும். அளவுக்கு மேலாக அதே உணவு நாம் எந்த உணவு சாப்பிட்டாலும் என்னாகும், அது முறையாக காலத்தோடு ஜீரணமாகாது. அப்படி ஜீரணமாகாது வயிற்றிலேயே தேங்கி நிற்கிற போது அங்கே எவ்வளவு தேக்கம் உண்டாகிறதோ அந்த தேக்கத்துக்கு தக்கவாறு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்று உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அது அதிகமாக ஆனா அது ஆசிட், அதாவது அது ஒரு திராவகம், அது எரிக்கும். அதனால குடல் புண், வயிற்று வலி இவைகள் எல்லாம் வர்றதை பார்க்கலாம். அப்ப அளவோடு சாப்பிட்டால், முறையாக சாப்பிட்டால் ஒன்றுமில்லை. அப்படி அளவு முறை அறிந்து முறையாக சாப்பிடும்போது இறைவனுடைய ஆற்றல் செயல்படும் முறையை நாம் உடல்ல தெரிந்து கொள்றோம், அதற்கு ஏற்றவாறு நாம் செயல் புரிகிறோம், அது இறை வழிபாடு. இறைவன் வழியே நாம் செயல் புரிந்து வாழ்கிறோம் என்றால் அதுதான் இறை வழிபாடு. அதே போல உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் ஒவ்வொன்றும் இந்த உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்திய ஒவ்வொரு வகையில மாற்றம் செய்து இந்த உடல் இயக்கத்தை நடத்தி வைக்கிறது என்பதை அறிவீர்கள். அது அளவோடு முறையோடு நாம் செய்தால் அது இறை வழிபாடு தான். ஒன்றுமே இல்லை, தவறான பதிவுகள் இல்லை, துன்பம் இல்லை, நமக்கும் துன்பம் இல்லை, பிறருக்கும் துன்பம் இல்லை. நமக்கு துன்பம் இல்லாத அளவில் நம்ம உடலை வைத்துக் கொண்டோமானால் நம்மை உற்பத்தி செய்து வாழ வைத்த, தயார் செய்த இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல சொத்து. அப்படி நாம் உடலை நல்ல முறையில் வைத்துக் கொள்ளவில்லையானால் நாம் செய்ய வேண்டிய கடமையும் செய்ய முடியாது சமுதாயத்துக்கு. நோய்வாய்ப்பட்ட சமுதாயமே தான் மீண்டும் இன்னொரு முறை நம்மை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டு வகையிலே அது துன்பம், நட்டம். ஆகவே உடலை நல்ல முறையில பாதுகாத்துக் கொள்வது இறை வழிபாடு அறிந்து அது சுயநலமாகாது. அதிலே இறை வழிபாடு இருக்கிறது, பிற நலம் இருக்கிறது, அறிவினுடைய உயர்வு இருக்கிறது. அந்த முறையில உடல் நலம் காத்தல் மிக மிக முக்கியம் என்பது, ஏனென்றால் ஒரு உறுப்பை நாம் கெடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், முறை தவறி வேலை செய்து அந்த உறுப்பிலே உள்ள அணு அடுக்குகள் எல்லாம் சீர்குலையும். அந்த அணு அடுக்குகள் சீர்குலைந்தா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஜீவகாந்த சக்தி அங்க தேக்கமுற்று, அது அளவுக்கு மீறி தேக்கமுற்றால் அங்கே மின்குறுக்காகும். அந்த மின்குறுக்குத்தான் வலியாக, அதுவே நீடித்தால் நோயாக. இன்னும் அந்த மின்குறுக்கின் மூலமாக ஜீவகாந்த சக்தி முழுமையாக வேகிவிட்டால் அதுவே மரணமாக மாறுகின்றது. இவைகளெல்லாம் உணர்ந்து நாம் எந்த செயலையும் அளவோடு முறையோடு உணர்ந்து திட்டமிட்டு செயல்படுத்தி பழகி கொண்டவையானால் அதுதான் புண்ணியம், இறை வழிபாடு. ஆகையினாலே அது புண்ணியம் என்று சொல்வார்கள். அதன்றி எந்த உறுப்புக்கு ஊனமோ அல்லது கேடோ செய்தோமையானால் அது
இறை ஆற்றலுக்கு பிணக்கு, அதாவது குறுக்கிட்டு வேலை செய்வதுதான் ஆகும். ஆகவே உரிய தண்டனை அந்த உறுப்பின் மூலமாகவே நமக்கு கிடைக்கும். நல்ல வயதில ரத்த ஓட்ட காலத்தில வேணுமானால் சில சமயம் உடனே அதனுடைய தீய விளைவு தெரியாது இருக்கலாம். ஆனாலும் அது எப்பொழுது உடல்ல பலம் குறையுதோ அந்த காலத்துல அங்க ஏற்பட்ட குழப்பம் நோயாக வெளிப்படுத்தி எடுத்துக்காட்டும். ஆங்கார காலம் அதில் அகந்த செய்தால் அத்தனையும் பாழாக போய்விடாது. சாயங்காலம் வரும்போது இவைகள் எல்லாம் சத்தியமாய் வினையாக மூழுமப்பா என்று பெரியவங்க சொல்றாங்க. ஆங்கார காலம் என்றால் நல்ல துடிப்பு இருக்கிற காலத்துல, வயது நல்ல இளமை காலத்துல ஒரு தவறு செய்தோமானால் அது அப்படியே இருக்கு வைத்துக் கொண்டு அது எந்த வயதுல ஒரு பலகீனம் உடல்ல சக்தியின்மை ஏற்படுகிறதோ அந்த இடத்துல எடுத்து காட்டும். இந்த அப்பா நீ கொடுத்தியே எடுத்துக்கோ. என்ன நோய்? சாதாரணமா நாம் கடன் வாங்குறோமே, எப்ப வாங்குறோம் கடன்? பிறரண்டு இருந்து சம்பாதிக்கிற போது தான் வாங்குறோம். சம்பாதிக்கிற போது கடன் வாங்குறோம், செலவு பண்றோம். அது சம்பாத்தியம் நின்று விட்ட பிறகு இப்ப கடனையும் கொடுக்க வேண்டியதா இருக்குது, நாம் வாழவும் வேண்டியதா இருக்கு. அங்கே என்ன சங்கடம் வருது பாருங்க. அதே போல ஆயுள் முழுவதும் உடல் நலமாக இருக்கிற போதே உடலை நல்ல முறையில வைத்துக் கொண்டு கெடாத பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி உடல் கெடாத பார்த்துக் கொள்வது இறை வழிபாடு. உடல் கெடும்படியாக நாம் எந்த செயல் செய்தாலும் அது பாவப்பதிவுகள் தான். எந்த உறுப்பை கெடுத்தாலும் அந்த உறுப்பிலே உள்ள ஜீவகாந்த சக்தி முரண்பட்டு அந்த குறுக்கு மின்குறுக்கு ஏற்படும், அது நோயாகத்தான் பதிவாகும். எந்த உறுப்புல பதிவானாலும் சரி, அது அதனுடைய முழுமையான மூலம் கருமையத்துல பதிவாகிவிடும். இந்த கருமையத்துல பதிவாகிவிடுறது ஒரு குழந்தை பிறக்குமையானால் இந்த மனிதனண்டு இருக்கக்கூடிய எல்லா அறிவாற்றலும் அல்லது பதிவுகளும் சேர்ந்து அப்படியே செராக்ஸ் காப்பி மாதிரி அந்த குழந்தைக்கு போகும். அதன் பிறகு அந்த குழந்தை வளர்ச்சியில செய்யக்கூடிய செயலெல்லாம் அது சேரும். அப்படி கருமூலம் வரக்கூடிய பதிவுகளை எல்லாம் ஹெரிடிட்டரி இம்ப்ரிண்ட் என்று சொல்வார்கள். அது வந்து சஞ்சித கர்மம் என்று நாம் சொல்றோம். அந்த மாதிரி பழவினை சஞ்சித கர்மம் என்றெல்லாம் சொல்வது கருவின் மூலமாக வரக்கூடிய குற்றங்கள். அதோடு ஒவ்வொருவரும் பிறக்கிற போதே இந்த கருவின் மூலம் எத்தனை தலைமுறையில என்ன என்ன செய்தார்களோ அவைகளெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் தனியாக இல்லவே இல்லை. எத்தனையோ காலமாக வந்த கருத்தொடராக வந்த பிறவித்தொடராக வந்த ஒரு தொடர்ல பரிணாமத்துல நாம் இந்த இடத்துல இங்க இருக்கிறோம். நம் தாய் தந்தையர்களுக்கும் பின்னால வரக்கூடிய குழந்தைகளுக்கும் மத்தியில். எனவே அம்மாதிரி ஒரு தவறான செயல் செய்தால் அந்த செயலோட அன்றோட விட்டு போனது இல்லை. அது நம்ம உடலையும் உள்ளத்திலையும் பதிந்து நீண்ட கால தொடராக நம் வாழ்நாள் முழுவதும் இருப்பதோடு நமக்கு பின்னால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தொடர்ந்து பல பிறவிகளுக்கும் ஒரு தவறான காரியத்தில் ஏற்படக்கூடிய பதிவுகள் பாவப்பதிவுகள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். ஒரு குடும்பத்தில் டயபெட்டிஸ் நீர் வியாதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்திலிருந்து அடுத்த தலைமுறையில் அது நீர் வியாதி எல்லாருக்கும் வரும். சிலருக்கு அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய உழைப்பு அல்லது அறிவு செயல் இதற்கு தகுந்தவாறு வெளிக்காட்டாமல் அடங்கி இருக்கும். ஆனால் வியாதி உள்ள இருக்கவே இருக்கும். அந்த மாதிரியான வியாதிகள் எல்லாம் கருத்தொடராக வரக்கூடிய ஹெரிடிட்டரி டிசீஸ் என்று சொல்வார்கள். அத்தகைய முறையில ஒரு பாவம் என்பது பதிந்ததேயானால், பழிச்செயல் பதிவு பெற்றதேயானால் நீண்டு காலமாக பல பிறவிகளோடும் தொடரும்.
அந்த சமுதாயத்திலே விரிவான தீய பலன்களையும் நட்டத்தையும் உண்டு பண்ணும். இதை எல்லாரும் தெரிந்து கொண்டதானால் இப்பொழுதுதான் நாம் நல்ல காரியத்தைத்தான் செய்யணும், பழிச்செயல் காரியங்களை செய்யக்கூடாது என்பது விளங்கும். அதற்கு கருமையத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ளணும், கருமையும் கேடுறாது இருக்க வேணும். ஏனென்றால் அங்க அந்த கருமையத்தில் உள்ள பதிவுதான் மனிதனுடைய அறிவாற்றல். அந்த அறிவாற்றல் தான் மனிதனை வழி நடத்தி கொண்டு வருகிறது. அதை அறிவாட்சி தரம் என்று சொல்லலாம். கருத்தொடராக வந்த வினை ஒன்று, பிறந்த பிறகு இன்று வரையில ஆற்றிய செயல்கள் ஒன்று, இந்த இரண்டும் சேர்ந்துதான் ஒரு மனிதன் என்ற அறிவாட்சி தரமாக அமைந்து வருகிறது. அதற்கு ஏற்றவாறு அவ்வப்போது ஏற்படக்கூடிய தேவைகளை அல்லது சூழ்நிலைகளை அனுசரித்து மனிதன் செயல் செய்வதற்கு திட்டமிடுகிறான், செய்கிறான், அதனுடைய பலனையும் அனுபவிக்கிறான். இந்த கருத்தொடராக வந்த பதிவு ஒன்று, இந்த பிறவியில் செய்த பதிவு, அதை சஞ்சித கர்மம், இது பிராரம்ப கர்மம் என்று சொல்வார். இந்த இரண்டு சேர்ந்து மனிதனுடைய அறிவாட்சி தரத்தை ஏற்படுத்துவதனால அது அவ்வப்போது இன்ன என்னது செய்யலாம் என்பதை தூண்டுகிறது அல்லவா, அதை ஆகாமிய கர்மம் என்று சொல்வார். ஆ என்றால் ஆன்மா, காமியம் என்றால் இச்சை ஊட்டுவது. ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி செயலில் ஆழ்த்த வல்லது ஆகாமிய கர்மம் என்று சொல்வார்கள். இதை குகுவினை என்று தமிழில் சொல்றது. தமிழ் அறிஞர்கள் எல்லாம் நீண்ட காலமாக வந்த ஒரு கருத்துளரை வினையாண்டாலும் சரி, அதை ஒட்டித்தானே இவன் இந்த பிறவியில செய்திருக்கிறான், ஆகையினால இத பலவினை என்று ஒரே சொல்லாக எடுத்துக்கொண்டார்கள். பலவினை என்றும் அதில் இருந்து பிறக்கக்கூடியது புதுவினை என்றும் இருவினை என்ற ஒரு கருத்து கோட்பாடு தமிழ் நூல்கள்ல தமிழ் பெரியார்கள் எல்லாம் சொல்லியுள்ளார்கள். அதனால இருவினை என்றாலும் சரி, மூன்று வினை என்றாலும் சரி, நான் சொல்லிய விளக்கம்னா அது பொருத்தமாக இருக்கும். அன்பர்களே, இப்பொழுது செயல் எப்படி பதிவாகிறது, அது எண்ணங்களாக எப்படி மலர்கின்றது, அது எவ்வாறு மீண்டும் செயலில் ஆழ்த்த வல்லதாக உள்ளது, அதன்படி இன்பமோ துன்பமோ விளைகின்றது என்பதை தெரிகிறது. இப்பொழுது நாம் இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் ஏதேனும் வருகிறது என்று சொன்னால் வினைப்பதிவின் காரணமாகத்தான் அந்த துன்பம் வரும். வினைப்பதிவின் எடுத்துக்காட்டு, ஒரு மனிதனிடம் ஆவச்செயல்கள் பதிவாகி இருக்கின்றன என்பது எடுத்துக்காட்டு என்ன என்றால், உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், குழப்பம். உள்ளத்திலே குழப்பமும் களங்கமும் இருக்குமேயானால் அது அழிச்செயல் பதிவுகளை எடுத்துக்காட்டுகிறது. அதே போல உடலிலே நோய் இருக்குமேயானால் பழிச்செயல் பதிவுகளை எடுத்துக்காட்டுகிறார். அந்த இதெல்லாம் அறிகுறி, சிக்னிபிகன்ஸ். இதெல்லாம் உணர்ந்து கொண்டதனால் இப்போ நம்மிடம் உள்ள துன்பத்துக்கு காரணம் என்ன, நோய்க்கு காரணம் என்ன, இதற்கு முன்னே நாம் ஆற்றிய அல்லது நம் பெரியோர்கள் முன்னோர்கள் ஆற்றிய செயல்களின் விளைவுதான். இந்த பதிவுகளை மீட்கும் வரையில அதே பதிவுகள் திரும்ப திரும்ப செயலில் ஆழ்த்தம் அதே விளைவுகளை தந்து கொண்டிருக்கும். ஆகையினால இந்த உண்மையை ஆறாவது அறிவின் ஆராய்ச்சியினால உணர்ந்து கொண்டு இறைநிலையினுடைய ஆற்றலை உணர்ந்து கொண்டு அந்த தேவையில்லாத பதிவுகளை போக்கிக் கொண்டோமேயானால் நாம் கருமையத்தில தூய்மையாக நம்மை வைத்துக் கொள்ளலாம், அறிவாட்சி தரம் மேன்மையாக அமையும். அதனால வாழ்க்கையில அமைதி, அறிவின் தெளிவு, உயர்ந்த நிலை இவைகளெல்லாம் உண்டாகும். ஆகவே அத்தகைய முறையில நம்முடைய பதிவுகளை மாற்றி அமைக்க வேண்டும். அந்த பதிவுகளை மாற்றி அமைத்தால்தான் மனிதன் யார் என்று சரியாக நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால், இயற்கை என்று ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இயற்கையிலிருந்து எதையுமே பிரிக்க முடியாது, எல்லாமே இயற்கை சேர்ந்ததுதான். இயற்கை நான்காக பிரிக்கலாம். ஆதி நிலையான சுத்தவெளி ஒன்று,
அதிலிருந்து தோன்றிய அணு இரண்டு, அணுக்கள் கூடிய அண்டங்கள் எல்லாம் மூன்று, அந்த அண்டத்திலே ஒன்றான உலகிலே தோன்றிய ஜீவராசிகள் ஒன்று. ஆக இறைவழி, விண், அண்டங்கள், உயிர்கள், இந்த நான்கு பிரிவையும் ஒன்றாக சேர்த்து ஒரே வார்த்தையில சொன்னா அதன் பேர் தான் இயற்கை. இயற்கை என்றால் எதையுமே பிரித்து பேசவே முடியாது. அந்த இயற்கையில அடித்தளமாக ஆதியாக எல்லாம் வந்த முழுவதற்குள்ளாக உள்ளதை அதை பரம்பொருள் என்றோம், இறைநிலை என்றோம் நான் சொல்லுவேன். அதே இறைநிலை இருப்பு நிலையில ஆதி நிலையில பூரணம், விரைவு, அறிவு என்று முத்தரம் உடையதாக இருந்தது. இந்த முத்தரம் உடையதாக இருந்த ஆதிநிலை பரிணாமத்தில மூன்று திறமாக மலர்ச்சி பெறுகிறது. பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலகம். பரிணாமம் என்றால் அணுவானது அணுக்கள் இணைந்து பல விதமான பொருட்களானது, அண்டங்களானது, உயிர்களானது, இதெல்லாம் பரிணாமம் தான். அந்தந்த நிலைக்கு கூட்டுக்கு தகுந்தவாறு செயல் வேறுபாடுகள், இயக்க வேறுபாடுகள் உண்டாகுது அல்லவா, அது இயல்பூக்கம். அந்தந்த நிலைக்கு தகுந்தவாறு தானாகவே அந்த ஊக்கம் ஏற்படும், செயல் ஏற்படும், இயல்பூக்கம். மனிதனாக அல்ல ஜீவனாக பிறந்த பிறகு எந்த எந்த செயல் செய்தாலும் அதற்குரிய இன்பமோ துன்பமோ விளைவாக வரும். இது கூர்தல் அறம். கூர்தல் என்றால் முன்மான் மொழி புலம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நுண்ணிய பெனிட்ரேட்டிவ் நாலேஜ், அறிவு, ஆம்னிஷியன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த மாதிரி புத்தறிவு என்று தமிழில் சொல்வார்கள். அந்த புத்தறிவு தான் கூர்தல் அறம். இயற்கையினுடைய நீதி தவறவே தவறாது. எந்த செயல் செய்தாலும் அந்த செயல்கூடிய நோக்கம் திறமை இந்த இரண்டை வைத்துக்கொண்டு இடம் பொருள் தொடர்பு கொள்ளும் பொருளை பார்த்து நீங்கள் எந்த விளைவு வருகிறது என்று பார்த்தால் சரியாக இருக்கும், கொஞ்சம் கூட தவறாது. ஆகையினால அவ்வாறு எந்த செயல் செய்தாலும் அவ்வளவு துல்லியமான விளைவை தந்து கொண்டே இருக்கிறதல்லவா, இதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதுதான் கூர்தல் அறம். ஆக பரிணாமம், இயல்புக்கும் கூர்தல் அறம், இதுல இருந்து நாம் விலகி நிற்கவே முடியாது. ஆகவே அந்த கூர்தல் அறம் என்பது இயல்பூக்கம் என்பதை சரியாக புரிந்து கொண்டால் அந்த இறைநிலையே இவ்வாறு பரிணாமத்தில் வந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டால் நாம் யாரு, அந்த இறைவிலேயே ஒரு பகுதி, ஒரு கோடு. நம்மிடம் அங்கே உள்ள எல்லா ஆற்றலும் இருக்கிறது, பலனம் ஓரளம் என்ற இருப்பு இருக்கிறது. நாம் எடுத்து அதை இயக்கி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதான். அந்த முறையில நான் சிந்தனை செய்து நம்மிடம் உள்ள களங்கத்தை எப்படி போக்கிக் கொள்ள வேண்டும், அப்படி போக்கிக் கொண்ட பிறகு களங்கம் போனால் இறைநிலையோடு மனிதன் ஒன்று விடுவார். God plus contamination is man. Man minus contamination is God. இறைநிலையில இருந்து அடுக்கு படிந்து போனால் அதுதான் மனிதன், ஜீவன்கள். அந்த அழுக்கு ஜீவன்கள்ல இருந்து அழுக்கு, அறிவில் உள்ள அழுக்கு, பாவ பதிவுகள் நீங்கி போனா அவனே ஜீவன். எனவே எல்லா உயிர்களும் ஒவ்வொன்றாக மேலோ இங்கே வந்து கொண்டே இருக்கிறது, மனிதன் உச்சத்தில் இருக்கான். மனிதன் அடைய வேண்டிய இடம் இறைநிலை அறிவு பெற்று இறைவனோடு ஒன்றிவிட வேண்டியதுதான். அதன் பிறகு அவனாகவே மாறிவிட வேண்டியதே. அதன் பிறகு பிறவிக் கடல்ல இருந்து அவன் தப்பிவிட்டான் என்றுதான் சொல்லணும். பிறவி என்பது துன்பம் தரத்தக்கது. ஆகையினால பிறவிக் கடல்ல இருந்து நீந்த வேண்டும். நீந்த வேணுமானால் இறைநிலையை உணர வேண்டும், அடைய வேண்டும். இறைநிலையை அடைய வேணுமானால் அறிவு தூய்மை பெற வேண்டும், கரு மையம் தூய்மை அடைய வேண்டும், ஆவப்பதிவுகள் நீங்க வேண்டும். இதை தெரிந்த பிறகு இவ்வாறு
இந்த பதிவுகள் நீக்கிக் கொள்ளலாம். இதற்கு எந்த எந்த வகையிலே நாம் கலங்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்த்தா, கருமைய தூய்மை அடைவதற்கு, கருமையத்தை கெடுத்து கொண்டு இருப்பதற்கு நாம் தீர்க்க முடியாத, அதாவது செயல் புரிந்து திருப்தி அடைய முடியாத ஆசைகளின் கூட்டம், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மால் இயலாத காரியத்தையே நினைந்து நினைந்து ஆசைப்பட்டு ஆனால் அதை செய்ய முடியாத தேங்கி இருக்கிறதோ அவைகளெல்லாம் பதிவுதானே. அந்த பதிவுகள் எவ்வளவு ஆசைகள் கூட்டம் இருக்கிறதோ அவ்வப்போது எழுச்சி பெற்றுக் கொண்டே இருக்கும். அதனால நல்ல காரியத்தை செய்யவே முடியாது, பாவப்பதிவுகளை தெரிந்து கொள்ள முடியாது, சிந்தனையும் செய்ய முடியாது, தடுத்துக்கொண்டே இருக்கும். இப்போ அத்தகைய பல ஆசைகள், ஈர்க்க முடியாத ஆசைகள் உள்ள ஒருவர் ஒரு காரியாலயத்தில் வேலை செய்து கொண்டார் இருக்கிறார்னு வச்சிருந்தார். அவர் நல்ல ஒரு டிராஃப்ட் போட்டுட்டே இருக்கிற போது இந்த ஆசைகள்ல ஒண்ணு குறுக்கிடும். ஏன்னா பதிந்த பதிவு வெளியாகி தானே வரணும், வரும். அதனால டைவர்ஷன், இந்த வேலை தடைப்படும், அங்க தவறு செய்வார். அப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து தேங்கி நிற்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைய குறுக்கிட்டு கெடுத்து. அதனால தீர்க்க முடியாத தேங்கி நிற்கக்கூடிய ஆசைகள், அதன் பிறகு பொய் பேசுவது. பொய் பேசுவதனால உள்ளத்திலே ஒன்று இருப்பாக இருக்கிறது, செய்த செயல் மாறாது. மன அதை மாற்றி பயந்து கொண்டோ அல்லது ஒரு புகழுக்காகவோ மாற்றி நினைக்கிறது, அதை வாய் மாற்றி அதை வெளியிடுகிறது சொல் மூலமாக. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இருப்பு வேற, மன இயக்கம் வேற, நாக்கு வேற, மூன்றும் வேறுபட்டு கூட. இந்த வேறுபட்ட பிணக்கு இந்த உடல்ல என்ன செய்யும், அது தீய பதிவுகளாகவே மாறி நம்முடைய ஆற்றலையே தூய்மையே கெடுத்துவிடும். அதைத்தான் பொய் என்று சொல்வார். பொய் என்பதை மாற்றி சுத்தமாக சொல்ல வேண்டுமானால் அது ஒரு ஒரு தூய்மையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தூய்மை எப்படி இருக்கும்னா நாகரீகம் என்று சொல்றார் வள்ளுவர். சொல்றது மன தூய்மைய பொய்யில்லாத மெய் பேசக்கூடிய அளவில் உள்ள ஒரு அறிவுக்கு நாகரீகம். நாகரீகம் என்றால் என்ன? நா அக இரிகம். நா என்றால் பேச்சு, அகம் என்றால் உள்ளம், இரிகம் என்றால் மனம். இந்த மூன்றும் ஒன்றுபட்ட நிலையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டு வந்தானேயானால் அதுதான் நா அக இரிகம் என்று சொல்லக்கூடிய அறிவாட்சி தான். அதற்கு உதாரணம் கூட கூறியிருக்கிறார். தயக்கண்ணு நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் என்று. இப்பொழுதெல்லாம் நாகரீகம் என்பதற்கு எது எதுவோ கற்பனையாக செய்து கொண்டிருக்கிறோமே, அதல்ல. மா அக எரிகம், மன உள்ளம் மாற்றி இந்த மூன்றும் கொஞ்சம் கூட பிறழாத செயல்புரிவது என்பதுதான். ஒரு குற்றவாளி ஜட்ஜ் எதிரில் நிற்கிறான், நீ குற்றம் செய்தையா என்று கேட்கிறான். நான் இல்லவே இல்லை என்று சொல்றான். ஆனாலும் அவன் உள்ளத்துல அவன் செய்ததை மறைக்க முடியுமா? மறைக்கத்தான் முடியுமா? செய்தது அப்படியே எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கும். நான் செய்தேன் 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 என்று அங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இங்கே நாக்கு செய்யவில்லை செய்யவில்லை என்று, இங்கே உள்ளத்துக்கும் நாக்கு பேச்சுக்கும் முரண்பாடு வரும். இதனால முரண்பாடு, அந்த முரண்பாடு உயிருக்கு நல்லதல்ல, ஒத்ததல்ல, முரண்பட்டது, அது பிணக்கு சொந்தம் உடையது. எனவே அது பாவச்செயலாகவே இல்லை. அதோட தெரிந்தோ தெரியாமலோ, நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ, பிறர் மனம் வருந்தும்படியாக எந்த செயல் செய்தாலும் அந்த மன வருத்தமே அது பழிச்செயல் பதிவுகளாக மாறும். அது நாம் செய்த செயல் நம்ம உடலுக்கு, உணவு உறக்கம் உழைப்பு உடல் உறவு எண்ணம், இந்த ஐந்து வகையில அளவு மீறியும் முறை மாறியும் நாம் செய்யும் செயலெல்லாம் நம்ம உறுப்புகளை கெடுக்குது அல்லவா, அவைகளெல்லாம் அவ்வளவும் பாவச்செயல். அப்படி செய்யாத பார்த்துக்கொள்ளணும்.
அப்போ பிறர் வளம் பார்த்து அதை பொறுக்க முடியாது பொறாமை கொள்கிறது. அதாவது பிறர் நலம் கண்டு பொறுக்க முடியாத மனநிலைக்குத்தான் பொறாமை என்பது பெயர். பொறுமை பொறாமை, பொறுத்துக் கொள்வது அது பொறுத்துக் கொள்ள முடியாது. அந்த பொறாமையினால எத்தனை விதமான பிணக்குகள், எழுச்சிகள், தீய தன்மைகள் மனதுக்கு வரும் என்று பாரு. அத்தகைய பதிவுகள் எல்லாம் நம்மிடமிருந்து போக்க வேண்டும். நாம் அவ்வப்போது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இந்த வீப்போடு இருந்து அளவு முறையோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டோம் என்றாலும் இதுவரையிலே செய்த செயல்கள் பதிவாக உள்ளதே, அதற்கு என்ன செய்யலாம்? கட்டாயம் சிலர் சொல்வார்கள், அது செய்த வினைகளை போக்கவே முடியாது. இல்ல, மனிதன் தானே செய்தான், இவன் செய்த செயலினுடைய விளைவுதானே அவன் என்ன பதிவா இருக்கிறது. அப்ப அவன் தெரிந்து மீண்டும் ஏன் அந்த செயலை மாற்றி அழைத்துக் கொள்ள முடியாது? கட்டாயம் முடியும், ஆனால் அந்த முயற்சியும் தெளிவும் வேண்டும். அப்படி பார்த்தால் மூன்று முறையில நாம் இந்த பாவ செயல்கள் இருந்து விடுபட முடியும். ஒன்று பிராயச்சித்தம், இன்னொன்று மேற்படி, மூன்றாவது அடியோடு அழித்தம். பிராயச்சித்தம் என்பது என்ன? இன்று அத்தியானம் அதிகமா சாப்பிடும் அது அவர்தானே. மாலையில வயிறு புசமா இருக்குது, ஏதோ ஏப்பம் வருது, சரியா இல்லை, அப்படியே விட்டுட்டோம்னா ராத்திரி போய் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அது அதே துன்பம் அதிகரித்து நோயாக மாறும். நாம் செய்த தவறு இப்பொழுது உணர்ந்துவிட்டோம். அப்ப என்ன, இரவு சாப்பாட்டுக்கு போகும்போது சாப்பாடு வேண்டாம், கொஞ்சம் தண்ணியை சாப்பிட்டுட்டு நிம்மதிய பத்து, காலையில எழுந்தா உடம்பு நல்லா இருக்கு. இதுதான் பிராயச்சித்தம். எந்த தவறு செய்ததும் அதே முறையில அந்த தவறை திருத்திக் கொள்வது பிராயச்சித்தம். ஒரு வாலிபன் ஏதோ அவனுக்கு தேவையை கேட்டா அம்மா கொடுக்கல, ரொம்ப அலட்சியமாக பேசிட்டா, திட்டான், அம்மா மனம் வருத்தப்பட்டு, இவனுக்கும் அது மனம் தாங்கல. அந்த வருத்தத்தினுடைய அலை இவனுக்கு மனம் நிம்மதி இல்லை, பள்ளிக்கூடம் போறான், மறுபடியும் காலேஜிலிருந்து வரும்போது அதே தொந்தரவு இருக்குது. அம்மா நான் தவறு செய்துட்டேன், உன்னை திட்டிட்டம்மா, என்னை மன்னிச்சுக்கோ, இனிமே நான் மாதிரி செய்ய மாட்டேன், எனக்கும் மனம் கொள்ளல, உனக்கு எவ்வளவு துன்பமா இருக்கும் என்றதை நான் உணர்ந்தேன், மன்னித்துக் கொள்ளம்மா என்று சொன்னான்னா அந்த அம்மையார் என்ன சொல்வாரு? அப்பா நீ உணர்ந்துட்டிய அதுவே போதுமே, அதுவே மன்னிப்புதான், நீ எல்லாம் நல்ல இறைவும் உன்னை காப்பாத்துட்டோம், நீ அதை நான் மறந்துட்டேன், நீ நல்லபடியா இருப்பா அப்படின்னு சொன்ன. அதோட அந்த பழிச்செயல் பதிவும் போச்சு, இனிமே செய்ய முடியாத ஒரு தெளிவும் வந்தாச்சு. இது பிராயச்சித்தம். ஒருவர் சைக்கிளை ஓட்டிட்டு போறாரு, ஒரு அம்மையார் தலையில பால் கூட எடுத்துட்டு வர்றாரு, கொஞ்சம் இடிச்சுட்டு விழுந்து போச்சு பால் கூட, இருந்த நிக்கிமா பால் கொட்டி போச்சு. அப்பா இந்த மாதிரி செய்துட்டே என்று அழறார். உடனே அவர் இறங்கி, அம்மா நான் தவறாக செய்துட்டேன், இந்த பால் என்ன விலை, எங்க கிடைக்கும், வாங்கி கொடுத்துறோம்மா என்று அழைத்துட்டு போய் அதே பால் வாங்கி கொடுத்து அம்மா என்னை மன்னிச்சுங்க சொல்லிட்டு வந்தோம்னா அந்த மனதுல அந்த தீய பதிவுகள் வருமா? ஏற்பட்டது விழுந்துட்ட பிறகு, பால் கூட விழுந்த போது எல்லாம் கொட்டி கொடுத்த பிறகு அந்த மன வருத்தம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனா அந்த பதிவு உடனே அவன் செய்த நல்ல செயல் காரணமாக அது தூய்மையாகிவிட்டது. இதுதான் இவ்வாறு எந்த எந்த செயல் செய்தாலும் அந்த பதிவு ஆழம் போகாத, அதனுடைய விளைவுகள் தீய விளைவுகள் நீடிக்காத முன்னே அதை திருத்திக் கொள்வது பிராயச்சித்தம். எக்ஸ்பியேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார். அதன் பிறகு மேற்படி. மேல்பதிவு என்று சொன்னா என்ன? ஏற்கனவே ஒரு பதிவு செய்யப்பட்டது, அந்த பதிவுக்கு மேலாக இன்னொரு பதிவு செய்து அதுக்கு முன்ன செய்த செயல் செயல்பட விட்டாத செய்து
விடுவதுதான் மேல்தரம். அத உதாரணமாக இப்ப நான் பேசுறேன், இத அங்க டேப்ல பதிவு செய்யறேன், ரெக்கார்டர்ல போட்டா இதே பேச்சு தெரியும் கேட்க. ஆனா அந்த அதே டேப் மேல இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் அதிகமா வச்சு ஒரு பாடல்களை, ஏதோ ஒரு பாடலை டேப் பண்ண, அதன் பிறகு போட்டா என்ன கேட்கும்? மேல ரெண்டாவது ஒலிப்பதிவு ஒலி அதிகமாக கொடுத்து பதிவு செய்ததான் கேட்கும், மற்றது செயலுக்கு போடும். அதே போன்று சில பதிவுகளை மேல்பதிவின் காரணமாக, மேல்பதிவின் மூலமாக நாம் செயலுக்கு போட செய்யலாம். இப்போ ஒரு மனிதன் ஏதோ தவறாக சிநேகர்கள் மூலமாக கற்றுக்கொண்டது, கள்ளு குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறத கற்றுக்கொண்டோம். குறிப்பிட்ட நேரத்துல 8 மணி தினந்தோறும் சாராயம் குடிச்சாதான் இருக்க முடியும், அப்படி பழகி போச்சு. அதிகமான நாள் இம்மாதிரி சாராயம் குடிக்க போது சாராயத்தினுடைய வேகம் உடல் தாங்காது, உடலை எரிச்சு விட்டது, இருதயம் பாழாய் போச்சு, லங்ஸ் கெட்டு போச்சு, அதுல பல நோய் வந்தாச்சு. டாக்டராண்ட போறா, டாக்டர் சொல்றாரு நீ ஆல்கஹால் சாப்பிட்டா இனிமே சாப்பிட்டா உயிர் வாழ முடியாது, அடியோட நிறுத்திவிடணும், அதற்கு மேலதான் நான் மருந்து கொடுக்க முடியும் சொல்றேன். சொல்றான் எனக்கு 15-20 ஆண்டு காலமாக இது பழக்கமாய் போச்சு டாக்டர், என்னால விடவே முடியாது, நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஏதாயிலும் நீங்க வழி சொல்லணும். சரி சொல்றேன், நீ சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் வேண்ட போய் கேளு, அவங்க நல்ல வழி சொல்லி கொடுப்பாங்க என்று அவர் அட்ரஸ் கொடுக்கிறார். இவர் ஒரு குல கைஜர், உள்ள குலநோய் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் சொல்றாரு, அப்பா நீ இந்த சாராயம் குடிக்கிறத விட்டுக்காங்க, அதை வைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த நோய் போகாது, மேலும் மேலும் அதிகரிக்கும். என்னால விட முடியலையே, இவ்வளவு காலமா 7 மணி 8 மணி வந்தா என்னுடைய உடல் சாராயம் சாராயம் என்று கத்துற மாதிரியா இருக்கு. அப்படியானா நான் ஒண்ணு சொல்றேன், 7 மணிக்கு மேலதானே நினைவு வருது, நீ 6:45 மணிக்கெல்லாம் நல்ல ஒரு டம்ளர் பால் எடுத்து அதுக்கு சர்க்கரை பாதம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்ல மசாலா பால் என்று சாப்பிடு, ஒரு வயிறு நிறைய அதை சாப்பிட்ட பிறகு உனக்கு அந்த எண்ணம் மாறிடும். ஆனாலும் முதல் 2-3 நாளைக்கு அது சிரமமாகத்தான் இருக்கும், அதை தாங்கிக் கொள்ளத்தான் வேணும். அப்படி தாங்கிக் கொண்டால் இந்த பழக்கம் அந்த சாராயம் குடிக்கக்கூடிய பழக்கத்தை மாற்றிவிடும். கேட்டுக்கொண்டா இது நல்லதான் இருக்குது, நாம் அதுதான் செய்யணும் என்றது வர்றான். வர்ற வழியே எல்லாம் இவனுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும், ஓ ஏமாத்த பாக்குறியா, என்ன ஏமாத்த பாக்குறியா, எனக்கு ஆல்கஹால் தான் வேணும், எனக்கு சாராயம் தான் வேணும்னு கத்துது. எல்லா உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லும் அந்த அந்த மாதிரியான எண்ணத்தை தூண்டு. எப்படியோ நான் உறுதி எடுத்துக்கொண்டேன், அப்படிதான் செய்யணும் என்று ஒரு நாளைக்கு பால் சாப்பிடுறான், மசாலா பால். அன்னைக்கும் இந்த நாக்கில பால் வைக்கிற போது இதிலேயே நான் கேட்டது, இதிலேயே என்ன ஏமாத்திரிய என்று சொல்ற மாதிரியாகவே இருக்கும். இது எல்லாம் தீயோட எதிர்த்து அந்த போச்சு. மறுநாளையும் அதையே செய்யறான். அப்படி ஒரு 4-5 நாள் செய்த பிறகு ஆல்கஹால் நினைவு வர்றதுக்கு பதிலாக பால் சாப்பிடணும்ன்ற எண்ணம் அதுல வந்த பயன், அதுல சுவை, இவைகள் எல்லாம் சேர்ந்து அது சாராயத்துக்கு பதில் பால் மேல பத்து உண்டாருந்து அப்படியே மாறி போறோம். அதனால உடல் நலம் பெற்று போறாரு இல்லையா, இதுதான் மேல் பதிவு. ஏற்கனவே சாராயம் குடித்த பதிவு ஆழமாக இருக்கிறது, அதை விட ஆழமான பதிவாக இப்பொழுது பால் குடிச்சு அந்த பதிவை மேல் பதிவாக்கிட்டோம். அதனால அந்த நேரம் வரும்போது சாராய எண்ணம் வருது, ஆனா அதுக்கு மேலாக பால் எண்ணமும் வரும். இது சாப்பிடக்கூடாது அது என்பதும், இதையே சாப்பிடணுன்ற எண்ணமும் போராடி கொண்டே இருந்து சில நாள்ல இதை வெற்றி பெற செய்யணும். ஆனாலும் அவன் ஒன்று செய்யணும்,
இதற்கு முன்னே சாராயம் குடித்த போது என்ன அந்த பிரெண்ட்ஸ் என்னென்ன சிநேகிதர்கள் கூட இருந்தாங்களோ அவங்கள பார்த்து அவங்களோட கூட கிளப்புக்கு போனான்னு வச்சுக்கோங்க, அத்தோட போச்சு. இந்த மேல் பதிவும் போச்சு, கீழ்பதிவும் போச்சு, எல்லாம் போய் புதிய பதிவு வந்தா ஆயுள் பதியணும். அதனால அந்த மாதிரி மாற்றும் போதெல்லாம் அதுக்குரிய சூழ்நிலையினுடைய காரணத்தையும் மாற்றிக்கொண்டு தெளிவாக இருக்க வேண்டும். அதே போல இப்போ கரு மூலமாக வந்த வியாதி, ஹெரிடிட்டி டிசீஸ் என்று சொன்னார்களே, ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறது, பாட்டனாருக்கு இருந்தது, அப்பாவுக்கு இருந்தது, என்னுடைய அண்ணனுக்கும் வந்தாச்சு என்று ஒரு பையனுக்கு கேட்டு இப்பொழுதே நான் அதை மாற்றிக்கொள்ளணும், தடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு யோகசாலைக்கு போறான், ஒரு எக்ஸசைஸ் முறையெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இணையத்தில் அதாவது ஸ்கிரீனுடைய இயக்கத்தை சரியாக நடத்தக்கூடிய வலி ஏற்படக்கூடிய எக்ஸசைஸ் உடல் பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க, முறையாக செய்யறான். அங்க ஏற்படக்கூடிய அந்த கழிவுல ஏற்படக்கூடிய பலம், அந்த நோய் வரக்கூடிய காலம் வந்த பிறகு கூட அதை வராத தடுத்து ஆரோக்கியமாக வாழ. இப்ப என்ன, ஏற்கனவே ஹெரிடிட்டி டிசீஸ் இருந்தது, அது வரக்கூடிய தருணத்துல அதை மாற்றணும். இந்த முறையில மேல்பதிவு எதை எதை செய்து மாற்ற வேணும் என்று தெரிந்து கொண்டு செய்தோமானால் பல பதிவுகளை தேவையில்லாத பாவப்பதிவுகளை மாற்றி அமைச்சு கொள்ள. அதன் பிறகு அடியோடு அழித்தல், என்ன என்ன பாவங்கள் அல்லது பழிச்செயல்கள் உடல்ல பதிவாகி இருக்கிறதோ நம்ம கருமையத்துல அவ்வளவையும் போக்கி விடக்கூடியது என்ன என்றால், இவன் மனிதன் என்ற எண்ணமும் அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய மக்கள் பொருட்கள் இவைகளிலேயே பற்றும் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்த செயல்கள் வந்துட்டே இருக்கு. இதற்கு மேலாக நான் எங்க இருந்து வந்தேன், எங்க போனோம், நான் யாரு என்றதை விசாரணை செய்து யோக சாதனையின் மூலமாக ஆராய்ச்சி செய்து அறிவை அறிந்து அதன் மூலமாக இறைவனை உணர்ந்து கொண்டார். இறைவனே தான் அணுவாகி அண்டங்களாகி உயிர்களாகி நான் இருக்கிறேன். மத்தியில ஏதோ தவறான காரியங்களை செய்தது பயிற்செயல் பதிவுகளாகி அது இனிமேல் அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய மாட்டேன், நல்ல காரியமே செய்த இறை வழிபாட்டிலேயே நான் அயரா விழிப்போடு இருக்கேன் என்ற அளவுல உறுதிப்பாடு எடுத்துக்கொண்டு இறைநிலை உணர்வோடு வாழ முனைந்தானேயானால் எந்த பதிவும் அதற்கு மேல வேலை செய்ய முடியாது. இவன் செய்யக்கூடியதெல்லாம் நல்ல பதிவுகளாகவே உண்டாகும், நல்ல எண்ணங்களாக உண்டாகும், நல்ல செயல்களாகவே உண்டாகும். ஆகையினால அடியோடு அந்த பதிவுகள் எல்லாம் மாறி நல்ல தூய மனிதனாக மாறிடுவான். இதுதான் இத ஒரு ஆசிரங்கள்ல பார்க்கலாம். ஆழ்வார் ஆழ்வார்கள் பாசுரம் சரி, ஆண்டாள் பாசுரத்துல ஒண்ணு, ஓய பிழையும் புகுதருவா நிந்தனமும் தீயினில் தூசாகும் எட்டேறுவோர் உண்டாவாய் என்று ஒரு கவிதை. அது மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை தூய தெருமை யமுனை குறைவனை தாயை குடல் விளக்கும் செய்த தாமோதரனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓய பிழையும் புகுதருவா நிந்தனமும் தீயினில் தூசாகும் செட்டேதோர் என்பாவாய். கோயப்பழையனா சஞ்சிதகம், புகுதருவா நின்றனம் என்றால் இப்படி இனி செய்ய வேண்டிய ஆகாமிக்கம். இந்த இரண்டு வினைகளும் பழைய வினையும் ஓடிவிடும், இனிமே வினை தீய வினை செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு விழிப்புணர்வு வந்துவிடும் இறைநிலை உணர்வுனால என்று சொல்லிவிட்டார். அந்த முறையில இறைநிலை விளக்கம் பெற்று அந்த இறைவனுடைய காட்சி அவனுடைய இருப்பை எல்லா பொருட்களிடத்திலையும் எல்லா உயிர்களிடத்திலையும் இருப்பதை தெரிந்து கொண்டால் நம்ம உடல்ல நடக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் இறைவனுடைய ஆற்றலாகவே நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால், அதாவது இறைவெளி சூழ்ந்தழுத்தம், அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் அதையும் சூழ்ந்தழுத்தம், அண்டங்கள் இந்த உயிர்கள் எல்லாவற்றிலையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கிறது இறைவன் தானே. அந்த அழுத்தத்திலே இருந்து வரக்கூடிய காந்த சக்தி அழுத்தமா ஒளியா ஒளியா சுவையா மனமாக மனமாக மாறி இயங்கிக் கொண்டே இருக்கிறது எல்லாம் இறைவனே.
என்ற தெளிவு வந்துவிட்டதானால் அந்த தெளிவு மறவாத செயல் புரியும் ஆற்றலும் ஒரு மனிதன் பெற்றுவிட்டான். ஆனால் பார்க்கும் இடமெல்லாம் அவன் எதை பார்க்கிறான்? இறைவனையே தான் பார்க்க முடியும். பார்க்கும் ஒவ்வொரு இடத்திலையும் நிரம்பி இருப்பது இறைவனுடைய ஆற்றலே தான். இதை உணர்ந்து கொண்டான் என்றால் அவனுக்குள்ளாகவும் புறமாகவும் மற்ற எந்த பொருளையும் இறைவனை காணக்கூடிய ஆற்றல் வந்துவிட்டதே. ஆனால் எப்பொழுதும் அவச்செயல் புரியவும் மாட்டான். இதுவரைக்கும் செய்த அவச்செய பதிவுகள் யாவும் தூய்மை அடைந்துவிடும். அதில் இருந்து இறைவனோட ஒன்று விடுவதற்கு தக்க தகுதியுடையவனாக மாறிவிடுகிறான், ஒன்று விடுகிறான், பிறவி பயன் பெற்றுவிட்டான் என்று சொல்ல வேண்டியதான் அந்த நிலையில். அந்த முறையில இனி பதிவு இருந்தால்தான் பிறவி வரும், அதனால இனிமேல் பிறவியும் இல்லை என்ற அளவில் முழு பெற்றுவிட்டான் என்றதாக மாறுகிறது. அத்தகைய முத்தி பெறுவதற்கு, மன அமைதி பெறுவதற்கு, தூய்மை பெறுவதற்கு, பேரின்பம் பெறுவதற்கு உரிய இந்த அகத்தூய்மை அவப்பதிவுகளை போக்கும் வழி கண்டு அதன்படி நடந்து செயலாற்றி எல்லாரும் உய்வோம் என்று கூறி நான் இந்த உரையை முடிக்கிறேன். வாழ்க வேண்டும்.